ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ கரூர் வைஷா பேங்க்ல தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரினு பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து வரும் எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு டைரக்ட்டாக பர்சனல் இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போது தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்கள் சொந்த ஊரில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான கேரட் சைட் நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கரூர் பேங்க்ல இருந்து பாருங்கள் இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு வந்து பேங்கிங் அப்ரண்டிஷிப் வந்து பாருங்க இப்போ வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து இதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ திரும்பவும் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங் அல்லாத கிராஜுவேட்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் எனி டிசிப்ளில் நீங்கள் முடிச்சவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரெகுலரில் தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அதேமாதிரி வந்து பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ த்ரீ வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து கேட்குது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பாஸ்வேர்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து அந்த டிகிரி வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த லோக்கல் லேங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சு ஸோ ஒர்க்கிங் நாலேஜாக உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க டுவெண்ட்டி இருக்கணும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லைஸ் பண்ணுவாங்க ஷார்ட்லைஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பர்சனல் என்ட்ரிக்கான டேட்டு வேணும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி மூலயமா நாங்கள் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷனோட ப்ராஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே அப்ளை ஃபார் ஜாப்னு கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும் ஆல்ரெடி இதில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜாபோட நேச்சருமே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ அப்பண்டிஸ் டைப்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் விட்டுறாதீங்க நிறைய வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் பேங்கிங் செக்டரில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய உங்களுக்கு காண்டாக்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து வேற ஒரு பேங்கிங் செக்டர் கூட நீங்கள் வந்து போகலாம் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன் இயர் உங்களுக்கு வந்து அப்பண்டிஸ் டைப்னால உங்களுக்கு வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதை வச்சு நீங்கள் வந்து வேற ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் கூட நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்டைஃபனுமே உங்களுக்கு வந்து தராங்க ஸோ பத்தாயிரத்து ஐநூறுரூபா வந்து ஒன் இயருக்கு வந்து உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் அந்த மாதிரிலாம் இது வராது ஸோ அப்பெண்டிக்ஸ் ஸ்டைப்லாம் உங்களுக்கு வந்து ஒன் இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் மாதிரி உங்களுக்கு வந்து பத்தாயிரத்து ஐநூறுபா வந்து ஸ்டைஃபன் வந்து தருவாங்க ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் அப்ளை ஃபார் ஜாப்ங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் பிரான்ச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மேனேஜர் கேட்டகரிக்குமே ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான ஜாப் ஐடியுமே வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ வந்து இதுக்கான ஜாப் ஐடி இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட்டி நவம்பர் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ இல்லைன்னா கிராஜுவேட் டிகிரி வந்து பாருங்க எனி ஸ்ட்ரீம்ல நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏன்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு அதிகபட்சமாக ஆறு வருஷம் வரைக்கும் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பேங்கிங் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு வந்து இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜை பொறுத்த வரைக்கும் பாருங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இது எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மேனேஜர் லெவல் போஸ்டிங்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி இதுக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் வந்து நல்லா கன்வீனியட்டாக வந்து இருக்கணும் ஸோ உங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் செலெக்ஷன் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஆஃபரு பேக்ரவுண்டு மெடிக்கல் செக்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டீடைல்டு ப்ராஸ் ஃப்ளோமே வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பர்சனென்ட்ரிக்கு வந்து டேட்டு வேணும் எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி மூலியமாக உங்களுக்கு வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு சேலரியும் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்கும் ஏன்னா மேனேஜர் லெவல் போஸ்டிங்கு அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய வேரியபிள் பேர்ல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரோல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்டிங் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்ராஸ் மேஜர் லொக்கேஷன் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்தியாக்குள்ள எங்கே வேணாலும் இதுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனா நம்ம தமிழ்நாட்டில் உங்கள் லொக்கேஷனில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் இந்த ஜாபுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து பாருங்க அப்ளை ஃபார் ஜாப்னு கீழே கொடுத்துருக்காங்கல்ல அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு லோடாகி வந்து பாருங்கள் இன் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கீழே வந்து பாருங்க நியூ யூஸ் ரேஷர் நவுனு கொடுத்துருக்காங்க பாருங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரேஷர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதான் வந்து இதுக்கான அப்ளிகேஷனோட ப்ராசஸ்ஸு இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்